இறுதியாக பொய் சொல்வதனுடைய தீங்குகள் குறித்து நாம் பார்த்து வந்தோம். நாவினால் எழுகிற தீமைகள்தான் மனித வாழ்க்கையில் எழுகிற தீமைகளில் பிரதானமான இடத்தை வகிக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த தீமையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வழிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே பொய் சாட்சி, பொய் சாதாரணமாக பேசப்படுகிற பொய், அதையும் தவிர்க்க வேண்டும். சாட்சி சொல்லக்கூடிய நேரங்களில் மிகுந்த கவனத்தோடு அதை கையாள வேண்டும். அங்கே பொய்யை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்ற செய்தியை பார்த்தோம். மேலும் அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கங்களை தருகிறார்கள். சாட்சிகளில் பொய் சொல்லுவது என்பது எந்த அளவிற்கு பாரதூரமானது என்று கேட்டால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து கேட்கிறார்கள், அலா உன் அபி உக்கும் பி அக்பரில் கபாயர், பாவங்களிலே பெரும் பாவம் குறித்து உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, பெரும் பாவத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, மீண்டும் அதே வார்த்தையை சொல்றாங்க, அலா உன் அபி உக்கும் பி அக்பரில் கபாயர், பாவங்களில் பெரிய பாவத்தை குறித்து உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா. ரெண்டாவது முறையும் சொல்லிவிட்டு மீண்டும் மூன்றாவது முறையும் சொல்கிறார்கள். அதே மாதிரி அந்த கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து, பொதுவாகவே ஒரு செய்தியை சொல்லும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டுட்டு கேள்விக்கு பிறகு அந்த ஆன்சரை பண்ணணும்னா அது இயற்கையில் நல்ல முறையில் மனசில் பதியும். பொதுவாக பாடம் நடத்துகிற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரங்களில் எல்லாம் ஒரு கேள்வி பதில் வடிவத்தில் அதை சொல்லி கொடுக்கும் பொழுது ஈஸியாக மனசில் பதியும். அந்த வகையில் ரசூலுல்லாஹ் கேள்வி எழுப்புறாங்க, ஒன்று. ரெண்டாவது, திரும்ப திரும்ப ஏன் கேட்குறாங்க அப்படின்னா அதனுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கணும். கேட்கக்கூடிய மக்கள் இதை ஏதோ ஒரு 10 to 11 மாதிரியான அறிவுரையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க, நாம் அதை கூடுதலாக கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அட்டென்ஷனை கொண்டு வருவதற்காகவும் நபிகள் நாயகம் திரும்ப திரும்ப 3 சொல்லிவிட்டு 4 ரசூலுல்லாஹ் விளக்கம் அளிக்கிறார்கள். அல் இஷ்ராக்கு பில்லா, பெரும்பாவம் என்பது அல்லாவிற்கு இணை கற்பிப்பது பெரும்பாவம். இது நிறைய வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவம் என்பது இறைவனுடைய மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தராத ஒரு பெரும்பாவம். அதிலிருந்து எல்லா மக்களும் விலக வேண்டும் என்று பல வசனங்கள், பல ஹதீஸ்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. அடுத்து நபிகளார் சொல்கிறார்கள், வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்வது, பெற்றோர்களை வேதனைப்படுத்துவது என்பது அது பெரும்பாவத்தில் ஒன்று. ஏன்னா பெற்றோர் வழியாகத்தான் அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். நாம இன்றைக்கு நல்ல முறையில் இருக்கிறோம்னா ஆரம்பத்தில் நம்முடைய பெற்றோர் நமக்காக செய்த தியாகங்களும் வேலைகளும் அதில் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. குறிப்பாக ஒரு 35-40 வயதுகளை கடக்கக்கூடிய மனிதனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லா மனிதனுமே அதை உணர முடியும். நம்ம ஏன்னா அவருக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த பிள்ளையை அவர் வளர்த்து ஆளாக்குகிற நேரத்தில் அந்த பிள்ளைக்கு அவர் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய பெற்றோர் இப்படித்தான் நமக்கு செஞ்சிருப்பாங்க. நம்ம பிள்ளைய தோல்ல தூக்கிட்டு நம்ம ஓடுவோம், காய்ச்சல் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, பேதியா போகுது அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம். இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு நம்முடைய பெற்றோர் நம்மளை தூக்கி போட்டு ஓடுனாங்கன்னு தெரியலையே, நமக்காக எவ்வளவு செலவு பண்ணினாங்கன்னு தெரியலையே. அப்ப ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும்பொழுது கண்டிப்பாக எல்லா மனுஷனுமே அதை உணர்வான். ஆனால் அப்படி உணரக்கூடிய தருணத்திலே பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிறவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். முதியோர் இல்லங்களை போய் பாருங்க, எப்படிப்பட்ட பெற்றோர்கள் அங்க வந்து அடைக்கலமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு 40 to 45 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 4 பிள்ளையை பத்தும் 5 பிள்ளையை பத்தும் அந்த பிள்ளை இவ்வளவு இங்க சம்பாதிக்கிறான், அந்த ஊர்ல இருக்கிறான், வெளிநாட்டுல இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அவங்க வந்து முதியோர் இல்லத்துல அடைக்கலமாக இருக்கிறாங்க. காரணம், அவங்களை அவங்களுடைய பிள்ளைங்க பராமரிக்கல, பராமரிக்க வேண்டிய வயது இருந்தும் கூட அந்த நேரத்துல கூட ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சமூக அமைப்பிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பெரும் பாவத்துல பெரிய பாவம், இதை சாதாரணமா அதை எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று சொல்றாங்க. ரெண்டாவது சொல்கிறார்கள். மூன்றாவது, இதை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. மூணாவது ஒரு விஷயத்தை சொல்ல போறாங்க. சொல்றவங்க ரசூலுல்லாஹ், உட்கார்ந்துருக்கிறவங்க எழுந்து அமர்கிறார்கள். எழுந்து அமர்ந்து விட்டு சொல்கிறார்கள், அலா கவுலு ஜூர், அறிந்து கொள்ளுங்கள், பொய் சாட்சி சொல்வதும் பெரும்பாவம், பொய் சாட்சி சொல்வதும் பெரும்பாவம். எப்படி சொல்றாங்க, இதை ஃபமாசாலை யுகர்ரிஹா, இதை திரும்ப திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஹத்தா குல்னா லைத்தஹு சக்கத, ரசூலுல்லாஹ் இதை சொல்லாம இருந்தா நல்லா இருக்குமே என்று நாங்கள் நினைக்கிற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் பொய் சாட்சி சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள், அது பெரும்பாவம் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்ற செய்தியை
புகாரியில 2654வது ஹதீஸாக நாம பார்க்கிறோம். அப்ப பெரிய பாவங்களில் ஒன்றாக இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்தே நாம விளங்கிக் கொள்ள முடிகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான போதனை, பொதுவா அல்லாஹ் வந்து ஒரு பெரிய அருளாளனா இருக்கிறான், பெரிய இரக்கமுடையவனா இருக்கிறான், அவன் பல வழிகளில் நாம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மன்னிப்பதற்கு ஏராளமான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். அதுல ஒரு ஏற்பாடு குர்ஆன் என்ன சொல்லுது என்று கேட்டால், இன் தஜ்தனிபு கபாயிரமா துன்ஹுனா அன்ஹு நுகஃபிரங்கும் சய்யாதிக்கும் வ நுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா. 4வது அத்தியாயம் 31வது வசனத்திலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. என்ன சொல்றான் அல்லாஹ், இன் தஜ்தனிபு கபாயிரமா துன்ஹுனா அன்ஹு, உங்களுக்கு தடுக்கப்பட்ட காரியங்களில் பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் விலகி கொண்டால், பெரிய காரியங்களும் தடுக்கப்பட்டிருக்கிறது, சின்னஞ்சிறிய காரியங்களும் தடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் விலகி கொண்டால், நுகஃபிரங்கும் சய்யாதிக்கும், அதை விட்டு விலகினதுக்காக வேண்டி உங்களுடைய மற்ற பாவங்களை நாம மன்னிப்போம். மற்ற பாவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கிறீங்களோ, அதுக்குரிய பரிகாரம் செய்யப்படுதோ இல்லையோ, பெரிய பாவங்களை நீங்க செய்யாம இருந்தாலே அதையே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமலாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். இவன் எனக்காக வேண்டி பயந்துதானே இந்த பெரிய பாவத்தை செய்யாம இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால விலகி இருக்கிறான், அவன் தெரியாம செஞ்ச சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், நுகஃபிரங்கும் சய்யாதிக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்போம், ஒனுதுகளுக்கும் முதுகலன் கரீமா, சங்கைக்குரிய இடத்திலே உங்களை நுழைவிப்போம் என்று சொல்லி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பாவங்களை விலகுங்கள், அதிலிருந்து வெளியே வாருங்கள், அதை செய்யாமல் தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவீர்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவங்களுடைய பட்டியலில் ஒன்றாக பொய்யான முறையில் சாட்சி சொல்வது, நம்முடைய தேவைக்காக அல்லது பிறரை வீழ்த்துவதற்காக, நம்முடைய பொருளாதார ஆசைக்காக, வேறு ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக, எந்த ஒரு நிர்பந்தம் நெருக்கடி வந்தாலும் சாட்சி சொல்கிற நேரத்தில் நான் பொய்யான முறையில் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் உறுதி எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூணு கவ்வாமீன லில்லாஹி சுஹதா அபில் கிஸ்த், அல்லாஹுவிற்காக நீங்கள் நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள். அல்லாஹுக்காக அல்லாவே சொல்றான், நீ ஒரு காரியத்தை செய்ய நீதிக்கு சாட்சியாக இருங்கள். வலா எஜிரி மன்னக்கும் ஷனான் கௌமின் அலா அல்லா தாதிலு, ஒரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு இருக்கிற கோபம் அவர்களுக்கு நீதம் செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். பல நேரங்களில் பொய் சாட்சி எங்கே வருகிறது என்று பார்த்தால், ஒரு கூட்டத்தார் ஒரு மனிதர் மீது கொண்டிருக்கிற கோபம் தான் காரணமா இருக்கும். அவன் செய்யல நல்லா தெரியும், வசமா மாட்டிருக்கிறான், ஏற்கனவே இவனுக்கும் நமக்கும் இடையில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது, இதை வச்சு நாம கணக்கு தீர்த்துருவோம் என்று வேற ரெண்டு பேருக்கும் இடையில எதிரிக்கு எதிரி நண்பங்கிறான்ல, அந்த பாலிசி அதைத்தான் கூடாதுங்களா? ஒரு முஸ்லீம் இடத்துல எதிரிக்கு எதிரி நண்பங்கிற பாலிசி ஒரு கெட்ட பாலிசி. எதிரிக்கு எதிரி எப்படி நண்பனா இருக்க முடியும்? அவனுக்கு எதிரா இருக்கிறதுனால, எனக்கும் அவன் எதிரா இருக்கிறதுனால, நம்ம ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து அப்படி சேரக்கூடாது. எனக்கு ஏன் எதிரா இருக்கிறான், அதுக்கான காரண காரியங்களோடு நான் எதிர்க்கணும். உனக்கு ஏன் எதிரா இருக்கிறான், அது நியாயமாக இருந்தா எதிர்க்கணும். எனக்கு எவன் எதிரியா இருக்கிறானோ அவனே உனக்கு எதிரியாக இருக்கிறான், ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு அவனை வீழ்த்துவோம் என்று திட்டமிடாதீர்கள், உங்களுக்கு அவன் மேல இருக்கிற கோபத்தினால அவனை பழிவாங்க துடிக்காதீங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். பல நேரங்களில் பொய் சாட்சி என்பது, நாம் யார் மீது கோபம் கொண்டிருக்கிறோமோ, யாரை பகைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் விஷயத்தில் தான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது குறித்து அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான், யாதிலு, நீதமாக நடங்கள், ஹுவா அக்ரபுல் தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று 5வது அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து இந்த பொய் சாட்சியில பொதுவா சாட்சி என்று எடுத்துக்கொண்டாலே நாம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சாட்சி இருக்கிறது. அது என்ன சாட்சின்னு கேட்டா, பெண்கள் சொல்லுகிற சாட்சி. பொம்பளைங்கள்ட்ட இருந்து ஒரு செய்திக்கு ஒரு செய்தியை சாட்சியா சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு ஆண்களிடமிருந்து வருகிற ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கணுமோ, அதை விட கூடுதல் கவனத்தோட பெண்களுடைய பிரச்சனையை, பெண்களுடைய சாட்சியை நாம பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, பல நேரங்கள்ல பல குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பெண்கள் அவங்க சொல்லக்கூடிய, அது மனைவியா இருக்கலாம், மனைவிதான்னு கிடையாது, மனைவியா இருக்கலாம், மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தாயோடு பிறந்தவர்களாக இருக்கலாம், யாரா வேண்டுமானவங்க இருக்கலாம், அந்த பெண்கள் அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய விஷயத்தை சரியா ஆய்வு செய்யாம ஒண்ணுக்கு கூடுதலா இன்னொரு பேர்கிட்ட கேட்போமே, இன்னொரு சாட்சியிட விசாரிப்போமே என்றெல்லாம் ஆய்வு செய்யாமல் பல குடும்பங்களில் எடுக்கப்படுகிற முடிவு
குடும்பங்களில் பிளவு, பிரச்சனை, சண்டை, அடிதடி என்று விவாகரத்து வரைக்கும் போகிற ஒரு சூழலுக்கு பெண்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது முக்கியமான காரணம். அதுக்கு மார்க்கு ரொம்ப கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறது. ரொம்ப கவனமா இருங்க, பெண்கள் சொல்லக்கூடிய அதுக்காண்டி பெண்களை மட்டப்படுத்துறதா அர்த்தம் கிடையாது. பெண்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பெண்கள் விவரம் இல்லாதவங்க, அதனால நீங்க பெண்கள் சொல்றதை வந்து கூடுதலா வெரிஃபை பண்ணிக்கீங்க. விவரம் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது, நல்ல விவரமானவங்க தான் ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அதுகபலில் உப்பி ரஜுலில் ஹாசிமி, ஒரு பெண்ணு எப்படிப்பட்டவளா இருக்கிறான்னு கேட்டா நல்ல உறுதிமிக்க ஆணையை வீழ்த்துகிற அளவிற்கு விவரமானவளா இருக்கிறான். உறுதி மிக்கவனா ஒருத்தன் இருப்பான், அவனை கூட வீழ்த்தி விடக்கூடிய ஆற்றலும் அறிவு பலமும் ஒரு பெண்ணிடத்திலே இருக்கிறது அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவன் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் ஆயிஷா நாயகி எல்லாம் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பெண்மணி, அவங்க சஹாபாக்களுக்கு ஆண்களுக்கே பாடம் நடத்தினார்கள். ஆண்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் குறித்து ஆயிஷா நாயகி இடத்துல போய் விளக்கம் கேட்கிற அளவுக்கு, அவங்க விளக்கம் சொல்லுகிற அளவுக்கு, ஆண்களுடைய பிரச்சனைகளையே தீர்த்து வைக்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் இருக்கத்தானே செஞ்சாங்க. இது மார்க்கம் சொல்லுகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விவரம் எல்லாம் இருக்கிறது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது, அறிவு இருக்கிறது, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் சாட்சி சொல்வது என்று எடுத்துக்கொண்டால் அதுல வெறுமனே நினைவாற்றல் மட்டுமே போதுமானது கிடையாது. சாட்சி என்பதை பொறுத்த வரைக்கும் கூடுதல் குறைவில்லாம சொல்லணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும், முக்கியமாக அதான் கவனிக்கணும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் உள்ளதை உள்ளபடி சொல்வதை விட உள்ளதை உணர்ந்தபடி சொல்வார்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. உள்ளதை உள்ளபடி சொல்றதுன்னா என்ன, இப்ப ஒரு கட்டடத்தை பத்தி சொல்றாங்க, இத்தனை அடி, 1200 அடியில இருக்கிறது அப்படின்னு அளந்து சொல்லப்பட்டால் உள்ளதை உள்ளபடி சொல்வதுன்னு அர்த்தம். அந்த கட்டடத்தை அப்படி பாக்குறாரு, அப்படியே பிரம்மாண்டமா தெரியுது. அந்த தெரிகிற விஷயத்த தன்னுடைய தான் உணர்ந்ததை அப்படியே ஒருத்தர் வெளியிடுகிறார். என்ன பிரம்மாண்டமா இருக்குது, வானலாக உயர்ந்த கட்டிடம் அப்படிங்கிறாரு. இது உள்ளதை உணர்ந்தபடி சொல்வது. அவர் எப்படி உணர்ந்து கொண்டாரோ அப்படி இந்த விஷயத்த சொல்றாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா உள்ளதை உள்ளபடி சொல்வதை விட உள்ளதை உணர்ந்தபடி சொல்வார்கள். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்களோ அதையெல்லாம் சேர்த்து அதனோட சேர்த்து பில்டப் கொடுப்பாங்க. அவங்க ஒருத்தவங்களை ரொம்ப உயர்வா மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலா அவங்களை மிகைப்படுத்தி பேசுவாங்க. அவங்க யாரையாவது பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலில் போட்டு மிதிச்சு அவனா ஒரு மனுஷனா, இவனா ஒரு பொம்பளையா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்ப நாம அதை வைத்து முடிவெடுக்க ஆரம்பித்தால் அது சிக்கலை உண்டாக்கிவிடும். எனவே நீங்க கவனமா இருங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் அறிவியல் உலகமே ஒரு விஷயத்தை சொல்கிறது. அறிவியல் என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்தினுடைய அறிவு ஆராய்ச்சி சிந்தனை என்று எடுத்துக்கொண்டால் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகப்படியான சிந்தனை வளம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணுடைய மூளையும் பெண்ணுடைய மூளையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. ஆணுடைய மூளை எப்படி இருக்குது, சிந்திக்கின்ற அம்சத்துல ஒரு பெண்ணுடைய மூளையை விட 13% அதிகம் வேலை செய்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிந்தனை செய்து ஒரு விஷயத்தை சொல்றது பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுடைய மூளையும் பெண்ணுடைய மூளையும் ஒப்பிட்டு பார்த்தால் பெண்களின் மூளை சராசரியாக 13% ஆண்களை விட குறைவாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க உலகம் முழுக்க தேடி பாருங்க, பெரும் மூளையை கசக்கி கண்டுபிடித்து சொல்லக்கூடிய பெரும்பெரும் கண்டுபிடிப்பாளர்கள்லாம் யார் இருப்பான்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஆம்பளைங்களா தான் இருப்பாங்க. கண்டுபிடிப்பாளருடைய பட்டியல போற எடுங்களேன், காரை கண்டுபிடிச்சாரு, செல்போனை கண்டுபிடிச்சாரு, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரு, வீடியோ கண்டுபிடிச்சாரு, இது மாதிரி எவ்வளவு சொல்லுங்க, வாட்சை கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடித்தவர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் அதுல முழுக்க முழுக்க ஆண்களுடைய பெயர்கள் தான் இருக்கிறது. பெண்கள் இடையில வர்றாங்க, கூட ஒத்தாசை வந்தாங்க, ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு விரல் விட்டு என்ற மாதிரி இருக்குமே தவிர அவர்களே கண்டுபிடிப்பாளர்களாக இருந்து கண்டுபிடித்து உலகத்திற்கு தந்திருக்கிற பொருட்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன காரணம், அவர்களுடைய மூளையின் அமைப்பு அப்படி ஒரு காரணம். இயற்கையில இறைவன் அப்படிதான் வச்சிருக்கிறான். அதை தாண்டி சிந்தனை விஷயத்தில் எப்படி இருக்கிறா, அதே பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுடைய நினைவாற்றல் அந்த திறன் அடிப்படையில் பரிசோதனை செய்து பார்த்தால் ஆண்களை விட பெண்களுடைய மூளையின் அளவு 11% அதிகப்படியான ஆற்றலை கொண்டிருக்கிறது. நினைவாற்றலை எடுத்துக்கொண்டார். ஆம்பளை ஒரு விஷயத்தை நினைச்சி மனசுல வைக்கிறதுக்கும் ஒரு பெண்ணு மனசுல வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆணை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை மறந்துடுவாங்க, பெண்கள் ஈஸியா மனப்பாடம் பண்ணி நினைவுல வச்சுக்குவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு வருஷம் 10th ரிசல்ட் வருது, 12th ரிசல்ட் வருது, பப்ளிக் எக்ஸாம்ல அதிகமாக மார்க் இருக்கிறவங்க யார் இருக்கிறா, பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அதுக்காண்டி ஆம்பளைக்கு மூளை இல்லைன்னு அர்த்தமா, படிக்க தெரியாதுன்னு அர்த்தமா, படிக்க தெரியத்தான் செய்யுது, மூளை இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை, நம்ம ஊர்ல இருக்கிற கல்வி முறை என்பது மனப்பாடத்தை மையமாக வைத்த கல்வி முறை, எல்லாம் சிந்திச்சு பிராக்டிக்கலா செய்யுங்கன்னு சிஸ்டத்தை மாத்தினான்னு வச்சுக்குவோம், அப்படியே தலைகளா போயிடும். இன்னைக்கு எல்லாம் பயிலுக்கு பூரா ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க, பொம்பளை பிள்ளைங்க புறக்கீழே போயிருவாங்க. ஏன்னா மூளையுடைய அமைப்பு அப்படி.
அவங்க மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. சாதாரணமா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், அவங்க நம்முடைய ஒரு 10 வருஷத்துல சில விஷயங்களை நினைவுபடுத்தி பாக்குறதுக்கு ஏதாவது உங்க குடும்பத்தில் பேசி பாருங்க. கல்யாண தேதி என்ன, குழந்தை பிறந்த தேதி என்ன, உங்க அக்காவுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சு, உங்க தாப்பனார் இன்னைக்கு மூத்தா போனாங்க, ஆம்பளைங்களை சொல்ல சொல்லுங்க. 90% மைனஸ், அது ஒரு 4 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 3 வருஷம் இருக்கும், ஒரு 5 வருஷம் இருக்கும், வருஷ கணக்கில் சொல்லுவோம், மாதத்தை கூட சொல்ல தெரியாது. அவங்க மாதம் சொல்லுவாங்க, தேதி சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு துல்லியமா சொல்லக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடியே பாக்குறோம். அதே மாதிரி ஒரு சண்டன் வந்துச்சுன்னா பாருங்க, வீட்டுல குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரட்டுமே 15 வருஷம் ரெக்கார்டு எடுத்து போடுவாங்க. அன்னைக்கு என்ன உங்க அக்காக்கார் என்ன பேசுறா தெரியுமா, நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த மறுநாள் என்ன சொன்னா, இன்னைக்கு அப்படியே நெஞ்சில நிக்கி, காலையில தின்ன மீன் முள்ளு தொண்டையில நிக்கினு சொன்ன மாதிரி இன்னைக்கு அப்படியே நெஞ்சில நிக்கி அப்படிம்பாங்க. அதெல்லாம் எப்படி சொல்ல முடிகிறது, அவர்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கிற இயற்கை ஆற்றலின் வெளிப்பாடு. அப்ப அந்த வகையில பெண்கள் என்பவர்கள் சாட்சி சொல்ல வேண்டிய இடத்திற்கு வரும் பொழுது அவர்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் கொஞ்சம் கூடுதல் வெரிஃபை பண்ணி தான் ஆக வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு ஆணுடைய இடத்துல 2 பெண்களை வைக்கிறான். சாட்சி சொல்லணும் என்ற தேவை வரும் பொழுது ஒரு ஆண் சாட்சி சொல்வதாக இருந்தால், அதே மாதிரி இன்னொரு பெண்ணு சாட்சி சொல்ல, 2 பேர் போதும்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஒரு ஆண் இருந்தால் இன்னொரு பெண்ணை வைக்காத, இன்னும் 2 பெண்ணை வைங்க. ஒரு பெண் மறந்தால், தவறினால் இன்னொரு பெண் அவளுக்கு நினைவு ஊட்டுவாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறான். இது சாட்சி குறித்து, பொதுவாக பெண்கள் சொல்லக்கூடிய செய்திகளை குறித்து அதை ஏற்றுக்கொள்வதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களே பொய் சாட்சி சொல்வதற்கு அனுமதித்ததை போல ஒரு செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பலரும் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மை நிலவரத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்களை பத்தி எவ்வளவு எச்சரிச்சிருக்கிறாங்க, பொய் சாட்சி சொல்வது பெரும்பாவத்துல ஒண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க, நீதிக்கு சாட்சியா இருந்துக்குங்க அப்படின்னு மக்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் பொய்யான முறையில் சாட்சி சொல்வதற்கு அவர்கள் அனுமதி கொடுப்பார்களா? கண்டிப்பாக நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தில் அவர்களுடைய இயற்கை கேரக்டரின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலேயும் பொய் சாட்சிக்கு அனுமதி வழங்க மாட்டார்கள் என்று நாம துல்லியமாக அறிவிக்க முடியும். குர்ஆனே அவர்களுடைய கேரக்டர் பத்தி என்ன சொல்லுது, வ இன்னக லஅலா குலுக்கின் அலீம், நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். நபிகள் நாயகத்தினுடைய குணம் என்பது அவ்வளவு அற்புதமான குணம், யாரும் அதில் குறை காண முடியாத அளவிற்கு தூய்மையான குணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய குணத்துக்கு அல்லாவே நச்சாந்து பங்கிருக்கிறான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் பொய்யான முறையில் சாட்சி சொல்வதற்கு அனுமதித்திருப்பார்களா? கண்டிப்பாக அனுமதித்திருக்க மாட்டார்கள். இந்த அடிப்படையை உணராமல் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் நூலிலே அறிவிப்பாளர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள், எனவே இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகர்க்கிற, நபிகள் நாயகத்தினுடைய இயற்கை குணத்திற்கே விரோதமாக இருக்கிற ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று கேட்டால், அபுதாவுதுல 3130வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வருகிறது, அதுல ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி ஒருத்தர், அவர் வந்து ஒரு குதிரை வச்சிருக்கிறார். அந்த குதிரைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலை பேசுகிறார்கள், விலை பேசி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு ரசூல்லா முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க, இவர் பின்னாடி வர்றாரு. ரசூல்லா அடுத்த அந்த பணத்தை வாங்கி கொள்வதற்காக வேண்டி குதிரையை கொடுத்து விட்டு பணத்தை வாங்குறதுக்காண்டி பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கிறவர்கிட்ட கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பின்னாடி உள்ள ஆட்கள் அவர்கிட்ட அந்த குதிரைக்கு விலை பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் விலை பேசினது, வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டது, அந்த செய்தி எல்லாம் தெரியாம பின்னாடி உள்ளவங்க விலை பேசுகிறார்கள். உடனே இவர் என்ன பண்றாரு, கூடுதல் விலைக்கு விற்பதற்காக ரசூலுல்லாஹ் பேசின விலையை விட கூடுதல் ரேட்டுக்கு வித்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவருக்கு மனசுக்குள்ள வந்துருச்சு. உடனே சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாரு, நீங்க வந்து இதை வாங்கிக்கிறீங்களா இல்லையா, என்னன்னு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் திரும்பி சொல்றாங்க, என்னப்பா நான் தான் வாங்கிட்டேனே, என்ன திரும்ப வாங்கிக்கிறீங்களா இல்லையான்னு கேக்குறேன், நான் தான் வாங்கிட்டேனே, உன்ட்ட விலை பேசி வாங்கி முடிச்சுட்டேனே, அவ்வளவுதான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, பிறகு என்ன வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் உங்களுக்கு விக்கலையே, நான் விக்கல, நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, அப்படி ஒண்ணு பேரம் நடக்கவே இல்லை, விற்பனை வாங்குகிறோம்னு சொல்லி பேரமா முடியல அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்ல நான் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, அப்படின்னா ஹலும ஷஹீதன், அதுக்கு என்ன சாட்சி கொண்டு வாங்க, என்ன நீங்க வாங்கினீங்கன்னு சொல்றீங்களே, என்ன ஆதாரம், ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறார். சொன்ன உடனே அப்போ ஒரு சஹாபி வர்றார், ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹுங்கிறவரு அவர் வர்றார்.
அவர் வந்து சொல்றாரு, நான் சாட்சி சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நீ வித்துட்ட, அவங்க வாங்கிட்டாங்க, நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு ஹுசைமா சொல்றாரு. சொன்ன உடனே அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைமா பக்கம் திரும்புறாங்க. ஹுசைமா வந்து அந்த ஸ்பாட்ல இல்ல, எந்த ஸ்பாட்ல ரசூலுல்லாஹும் அவரும் பேரும் பேசுறாங்களே, வாங்கிக்கிறேன் கொடுத்துக்கிறேன், அந்த இடத்துல யாருமே இல்ல, சாட்சியே இல்ல. அப்படிப்பட்ட நிலையில ஹுசைமா வந்து சாட்சி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஹுசைமாவை கூப்பிட்டு கேக்குறாங்க, ஹுசைமா பிமத்த ஷஹது, எப்படி நீங்க சாட்சி சொன்னீங்க, நீங்க தான் அந்த சபையில இல்லையே, பிறகு எப்படி நீங்க சாட்சி சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹ். உடனே அவர் சொல்றாரு, ஃபகால பி தஸ்தீக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க மேல இருந்த நம்பிக்கையில நான் சொன்னேன், நீங்க போய் பேச மாட்டீங்க, உண்மையை தான் பேசுவீங்க, அந்த எண்ணத்துல தான் நான் சொன்னேன், ஒரு காலத்திலயும் போய் பேசுறது கிடையாது இல்ல, அதனால இந்த விஷயத்திலயும் போய் பேசி இருக்க மாட்டீர்கள் அப்படிங்கிற நினைப்புல நான் இந்த சாட்சியை சொன்னேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றார். உடனே இப்ப ஒரு சாட்சி ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ரெண்டு சாட்சி வேணும்ல. உடனே ஃபஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத ஹுசைமத்த, ஹுசைமாவுடைய ஷஹாதத்தை, சாட்சியை நபிகள் நாயகம் ஆக்கினார்கள், பி ஷஹாதத்தி ரஜுலைனி, இரண்டு பேருடைய சாட்சிக்கு நிகரானதாக ஆக்கினார்கள். இவர் ரொம்ப உறுதியானவரா இருக்கிறாரு, இந்த ஒரு ஆள் சொன்னார்னா ரெண்டு பேர் சொன்னா எந்த சட்டமோ அந்த சட்டம், ஹுசைமா ஒரு ஆள் சொன்னா போதுமானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ற செய்தி அபூதாவுதுல 3130 இன்னும் சில ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி தான் இப்ப நாம விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இந்த செய்தி நாம என்ன சொல்றோம், இது ஒரு பெரிய பஞ்சாயத்துக்குரிய விஷயமே இல்லை, ரெண்டு பேர் பேசுறாங்க, பேச்சுவார்த்தையில அவர் சம்பந்தப்பட்டவர் என்ன நினைச்சிருப்பாரு, அவர் பேர முடியல, இன்னும் பேசிக்கிட்டே இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணலன்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நாம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு, பணத்தை கொடுக்கறது மட்டும்தான் பாக்கி. இது புரிந்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, இதுல யாரும் பொய் சொன்னாங்க உண்மை சொன்னாங்க அந்த பஞ்சாயத்தில் வரவே இல்லை. பேச்சுவார்த்தையில சில நேரங்களில் புரிந்து கொள்றதுல சிக்கல் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு பாரதூரமானதா கருதி கொண்டு இல்லாத சபையில பார்க்காத ஒன்றை, நடக்காத ஒன்றை நான் பார்த்தேன் என்று இவர் எப்படி சொல்ல வரலாம். சரி, அப்படியே சொன்னாலும் கூட நபிகள் நாயகம் என்ன செய்திருக்க வேண்டும், நபிகளார் கொண்டு வந்திருக்கிற இவ்வளவு செய்திகள் இருக்கிற, உண்மையை சொல்லுங்க, பார்த்ததை சொல்லுங்க, நேர்மையா நடந்துக்குங்க, அந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நபி அவர்கள் என்ன செய்திருக்கணும், எப்ப நீ என்ன தேவையில்லாம வந்து சொல்ற, நீ அந்த சபையிலே இல்லையே, உனக்கே தெரியாத, அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் மறுத்திருக்க வேண்டும். அதுதான் நபிகளாருடைய இயற்கை கேரக்டர். அந்த விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் செய்யல. அதை தாண்டி என்ன பண்றாங்க, ஒரு சாட்சி இருக்குது, அதை இரண்டு சாட்சிக்கு நிக்கிறாங்க. அப்ப தனக்கு ஒன்று என்று சொன்ன உடனே, தான் பிரச்சனைக்கு ஒருத்தர் ஆதரவா வந்த உடனே அவரை ரொம்ப உயர்வானவராக நபிகள் நாயகம் காட்டுகிறார்கள் என்கிற மாதிரி இந்த செய்தி அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் இப்படி செய்ய மாட்டார்கள், செய்ய வேண்டிய செய்தியும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் வந்து பேர முடியலங்கிறாரா, நபிகள் நாயகம் விரும்பினா சரிப்பா படி கொடுக்கணா கொடுத்துட்டு போ என்று சொல்லி இருக்கலாம். இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய நேர்மையின் மீது எந்த சிக்கலும் இதுல வரவே இல்லை. புரிந்து கொள்வதில் தவறு ஏற்பட்டிருக்கலாம். மனிதன் என்ற அடிப்படையில் யாராக இருந்தாலும் நான் ஒன்றை சொல்ல இன்னொரு வேறு விதமாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல போய் இவர் மூக்கை நுழைத்து சாட்சி சொல்ல, அந்த சாட்சியை நபிகள் நாயகம் ஏற்றுக்கொள்ள, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருவர் நபிகளாரின் பெயரால் அவர்களுடைய நம்பிக்கையை உயர்த்தி சொல்லுகிறோம் என்ற பெயரால் தவறாக சொல்லி இருக்கிறார்களே தவிர, நிஜமாக நபிகள் நாயகம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பொய் சாட்சியத்திற்கு அனுமதி வழங்கி இருக்க மாட்டார்கள் என்றுதான் நாம முடிவு கோர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் தனக்கென்று சட்டத்தை வளைக்கிறவராக இருக்கிறார். தனக்கு சாட்சி சொல்வதற்கு ஒருவர் கிடைத்தால் அதற்காக இஸ்லாத்தினுடைய சட்டத்தையே வளைத்து விடக்கூடியவராக இருக்கிறார் என்று நபிகளாருடைய கேரக்டரின் மீதே குறை சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்கிற காரணத்தினால் இந்த செய்தியை நாம் மறுத்துவிட வேண்டும், ஏற்க முடியாது என்பதையும் இந்த பொய் சாட்சி குறித்த விஷயத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இது பொய்யான சாட்சிக்கு உரியது. அடுத்து பொய்களை எடுத்துக்கொண்டால் சத்தியத்திலே பொய் சொல்வது, இதுவும் நிறைய நடக்கிறது. சத்தியம் செய்கிற நேரத்தில், ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில், அந்த பிரச்சனைக்கு உரிய சாட்சி இல்லாத பொழுது அப்ப சத்தியத்தை கொண்டு வந்து நிரூபிக்கணும். அல்லாஹ் மேல சத்தியமாக இவருக்குரியதுதான், இவர் தான் செஞ்சாரு அப்படின்னு சத்தியத்தின் மூலமாக அதை நிரூபிக்க முன்வர வேண்டும். இந்த சத்தியத்திலேயும் அல்லாஹ்வுடைய பெயரை முன்னிறுத்தி சொல்லுகிற பொழுது எவ்வளவு கவனம் இருக்கணும். அல்லாஹ் பேரை நாம பயன்படுத்துறமே, அல்லாஹ் மேல சத்தியம் பண்றமே, எவ்வளவு அச்சத்தோட சொல்லணும். ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு, பேச்சு வழக்கிலே சொல்றாங்க. சில பேருடைய பேச்சில் வரக்கூடிய சத்தியங்களை பார்க்கும் பொழுது சத்தியம் என்ன உனக்கு சக்கர பொங்கலா கேட்கிற அளவுக்கு,
எடுத்து எடுப்புல டக்குன்னு அல்லாஹ் மேல சத்தியமாக வாயிரவரி சொல்வது என்பது வேறு, பிரச்சனைக்குரிய நேரத்தில் கூட அல்லாஹ் மேல சத்தியமா அல்லாஹ் மேல சத்தியமான்னு சொல்லிவிட்டு உண்மைக்கு புறம்பான பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் எச்சரிக்கிறான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லகவி ஃபி அய்மானிக்கும், உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான், வலாக்கின் யுஆஹிதுகும் பிமா அக்கத்துமுல் அய்மான், உங்களுடைய உள்ளங்கள் எதை உறுதி கொண்டதோ அப்படிப்பட்டவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். எதை உறுதியா தெரிந்து புரிந்து அல்லாஹ் மேல சத்தியம்னு சொல்றீங்களோ, ஒரு சபையில பிரச்சனைக்குரிய நேரத்துல பிரச்சனையை தீர்க்கிற பொழுது சத்தியம் என்று சொல்கிறீங்களோ, அதுல உண்மையா இருக்கணும், அதுல பொய் இருக்க கூடாது, அதுல மிகைப்படுத்தல் இருக்க கூடாது. இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் சமூகத்துல தங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காகவோ அல்லது ஏதேனும் ஒரு சொத்துவத்துக்களை பெறுவதற்காகவோ அல்லது பிறரை இழிவுபடுத்துவதற்காகவோ பொய்யான சாட்சி சொல்கிற பொய்யான சத்தியம் செய்கிற மனிதர்களை பார்க்கிறோம். இது குறித்து திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகளும் கடுமையாக எச்சரிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி திருமிதியில 1132 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், சராசத்துன் மூன்று நபர்கள், லா யன்ஸுருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, குல்னா, நாங்கள் கேட்டோம், மன்ஹும் யா ரசூலுல்லாஹ், ஃபக்கத் ஹாபு வ ஹஸிரு, நஷ்டமடைந்த இழிந்த அவர்கள் யார், அல்லாஹ்வால் பார்க்கப்படாத அல்லாஹ்வால் பரிசுத்தப்படுத்தப்படாத அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுகிற அந்த மனிதர்கள் யார் என்று நாங்கள் கேட்டோம். நபிகள் நாயகம் விளக்கம் அளித்தார்கள், அல் மன்னான், முதல் ஆள் யாரு என்று கேட்டால் அவன் செய்த உதவிகளை சொல்லி காட்டுகிறவன், ஏதாவது ஒரு உதவியை செய்யும் பொழுது மற்றவங்களுக்கு பெருமைக்காக முகஸ்துதிக்காக மற்றவங்க முன்னாடி சொல்லி காட்டி துன்புறுத்துகிறவன். இது பரவலாக இந்த குற்றச்சாட்டையும் சமூகத்தில் பார்க்க முடிகிறது. பல பேரு தாங்கள் ஏதாவது ஒரு அற்பத்தின அற்பமான உதவி செஞ்சாலும் அது ஊருக்கெல்லாம் தெரியணும், 500 ரூபாய் கொடுத்து விட்டு 5000 ரூபாய்க்கு போஸ்ட் அடிக்கிறான், செலவு தர்மம் பண்ணிருக்கிறது 500 ரூபாய், 500 ரூபாய் தர்மம் பண்ணிட்டு 500 ரூபாய் தர்மம் செஞ்சாருன்னு ஊரெல்லாம் போஸ்டது, போஸ்டருக்கு செலவு எவ்வளவுன்னு பார்த்தா 5000, நடக்கிறதா இல்லையா, நடக்கத்தான் செய்கிறது. 2 லட்சம் ரூபாய் பள்ளிவாசலுக்கு தர்மம் செய்ய வேண்டியது, பள்ளிவாசலுடைய அந்த திறப்பு விழா அன்றைக்கு இறை இல்ல கொலை வல்லலே அப்படின்னு போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு ஊருக்கெல்லாம் பத்த வைக்க வேண்டியது. அப்ப செய்கிற உதவிகளை சொல்லி காட்டுகிறவன் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் ஏறெடுத்து பார்க்கப்பட மாட்டான். சின்ன சின்ன உதவி செய்யக்கூடியவங்களாம் அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. சாதாரணமா நீங்க சில பேர் பாருங்க, அன்னைக்கு ஒருத்தர் பிச்சைக்காரனுக்கு காசு போடுறது, ஒரு யாசகர் ஒருத்தர் கையேந்திரார், கையேந்திரா கொடுக்கறாரு, கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இல்லைன்னா இல்லைன்னு போக வேண்டியதான், ஏதோ ஒரு வயல் போய்கிட்டே இருக்கலாம். ஆனா பையில இருக்கிற காசை கொடுக்கறாராம், அவர் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியணுமா, அதுக்காக வேண்டி தொலாவிக்கிட்டே இருக்காரு, ஒருத்தனும் பார்க்கல அப்படிங்கிறார், கணக்கிறார், என்ன கணக்கிறாரு, பக்கத்துல நிக்கிற ஆள் ஒருத்தரும் பார்க்கலையா, கடைசியில் ஆள்லாம் பார்த்த பிறகு உள்ள இருந்து எடுத்து என்னத்தை 2 ரூபாய் காசு எடுத்து, இந்த 2 ரூபாய் காசு எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பில்டப் கொடுக்கிற ஆட்களை பார்க்கிறோம். சின்ன சின்ன உதவி செய்தாலும் பிறருக்கு தெரிகிற வகையில் 4 பேருக்கு அது தெரிஞ்சாதான் அந்த உதவியை செய்யணும், யாருக்கும் தெரியாதான் உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று முடிவெடுக்கிறார்கள். ஆனால் யார் வழக்கரம் செய்கிற உதவியை இடக்கரம் அறியாத வகையில் செய்கிறார்களோ நாளை மறுமையில் அரிசிக்கு கீழே நிழல் பெறுவார்கள். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிற உதவியாக இருந்தால் உலகத்துல நீ செய்யறது உனக்கும் அவனோட முடிஞ்சு போயிடட்டும், ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாம். நோம்பு கஞ்சி காய்ச்சலுக்கு ஊர்ல கிராமங்களை போய் பாருங்க, மெட்ராஸ்ல ஒண்ணும் பெருசா தெரியாது, நோம்பு கஞ்சி காய்ச்சல நேரத்துல ஊர் விளக்கங்கள்ல எல்லாம் குடும்ப குடும்பமா காய்ச்சுவாங்க, இன்னைக்கு இன்ன ஒன்னா நோம்பு இன்ன குடும்பம், ரெண்டாம் நோம்பு இன்ன குடும்பம் அப்படின்னு இன்னாறு பேர் தான் முழுசா கஞ்ச காய்ச்சி கொடுப்பாங்க. அது வரைக்கும் பள்ளியாச பக்கமே தடை வச்சு படுத்திருக்க மாட்டார், அன்னைக்கு 17வது நோம்புல அவருடைய கஞ்சி இருக்குமா, அப்படியே பள்ளியாசல பின்னாடி கையை கட்டிட்டு வந்துரு, அப்படியே கஞ்சி பானையை சுத்தி சுத்தி வருவார், எதுக்கு அங்க நிக்கிறவங்க, இன்னைக்கு நம்ம கஞ்சிதான், இன்னைக்கு அந்த செய்தியை சொல்லணுமா, இன்னைக்கு நம்ம கஞ்சிதான்ற செய்தியை சொல்றதுக்காக வேண்டி வருஷம் 1 வருஷத்துல 1 நாள் பள்ளியாசல கட்டி பாக்குற நல்லா இருக்கு, நடக்கத்தான் செய்கிறது. நபீராஸ் இப்படி வேண்டாம், செய்த உதவிகளை சொல்லி காட்டுற மாதிரியோ பிறரை புண்படுத்துற மாதிரியோ முகஸ்துதியாகவோ யாரும் செயல்படாதீர்கள், அப்படி செயல்பட்டால் மறுமையில் அல்லாஹ் உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான்.
முதல் இஸ்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்த நபி எல்லாரும் சொல்கிறார்கள், ஒல் முஸ்பிலு இஸாரஹு, தன்னுடைய ஆடையை இழுத்துக்கொண்டு செல்கிறவன், கீழாடையை பூமியிலே தரையிலே ஈடுபடுகிற வகையில் யார் இழுத்துக்கொண்டு செல்கிறானோ அவனையும் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இதை கண்டிப்பா நாம சொல்லி ஆகணும். மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய மக்களை பொறுத்தவரை நாம சொல்லுகிற சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் செய்கிறார்களா என்பதும் நமக்கு விளங்கவில்லை. மற்றவர்கள் இந்த ஆடை விஷயத்திலே காட்டுகிற பேணுதலை நம் சகோதரர்கள் பலரிடத்திலே நாம பார்க்க முடியல. நம்மிடத்துல வருகிற கேள்வியில ஒரு கேள்வி என்ன தெரியுமா, நீங்க என்ன பேண்டையெல்லாம் கீழே இழுத்துக்கிட்டு போறீங்க, கையிலெல்லாம் கீழே தரையில படலாம்னு சொல்றீங்களே அப்படின்னு நம்மிடத்துல கேட்கிறாங்க. நம்ம ஒரு கட்டத்துல இப்படி சொல்றதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிக்கிறார்கள், ஓஃபின்னார், அது நரகத்திற்குரியது என்று எச்சரிக்கிறார்கள். ஆனா என்ன, அதுல ஒரு சின்ன கூடுதல் விளக்கம் இருக்கிறது. மற்றவர்கள் சொல்லுகிற செய்திக்கும் நாம என்ன சொல்லுகிறோம் இடையில ஒரு சின்ன விளக்கம் இருக்கிறது, அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். என்ன சொல்றோம், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து சொல்றாங்க, வர்ஃபா இஸாரக, உன்னுடைய கீழாடையை நீ உயர்த்தி கட்டு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு தூரம் உயர்த்தி கட்டு, அதையும் சேர்த்து சொல்றாங்க, இலா நிஸ்மி சாக்கி, கெண்டை காலுடைய பாதி அளவிற்கு உயர்த்தி கட்டு. இது மார்க்கத்தில் சிறந்த ஒரு நிலை, காலில் மேல உயர்த்தி ஆடையை கட்டுவது என்பது அது சிறந்த நிலை, உயர்ந்த நிலை, மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்து சொல்றாங்க, பையன் அபைத்த, ஒருவேளை உனக்கு அதை செய்ய பிடிக்கல, அதை செய்ய வேண்டாம் நீ நினைத்தாய் என்று சொன்னால், இலல் காபையின், கரண்டை கால் வரைக்கும் உனது ஆடையை அணிந்து கொள், கெண்டை காலுடைய பாதி வரைக்கும் அணி, இல்ல வேண்டாம் அப்படின்னு நீ நினைச்சா கரண்ட கால் வரைக்கும் அணிஞ்சுக்க. அடுத்து சொல்றாங்க, இந்த கரண்டை கால்னா என்ன, அதனுடைய அளவு என்னங்கிறது அடுத்த வாசம் நமக்கு சொல்கிறது. அடுத்து சொல்றாங்க, உன்னுடைய ஆடையை தரையிலே இழுபடுகிற விதமாக இழுத்து செல்வதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கிறேன். முதல்ல சொன்னாங்க கெண்டை காலுடைய பாதி, ரெண்டாவது சொன்னாங்க கரண்டை கால், மூணாவது கரண்டை காலுக்கு அப்புறம் நீ கெட்டக்கூடாத ஒரு இடம் இருக்கிறது, அணியக்கூடாத ஒரு விதம் இருக்கிறது. என்ன விதம் தெரியுமா, பூமியில இழுபடுற மாதிரி அணிஞ்சிடாரு. அப்படின்னா அந்த கரண்டை கால் என்று சொன்னதுடைய பொருள் என்ன, கரண்டை என்று சொன்னால் நேர கரண்டைக்கு மேல ஒரு இன்ச்சுக்கு மேல இருக்கணும்னு அவசியம் இல்ல, கரண்டை மேல பட்டாலும் பிரச்சனை இல்ல, கரண்டையிலிருந்து கொஞ்சம் கீழே பட்டாலும் பிரச்சனை இல்ல, பூமியில் இழுபடுகிற வகையில் இருக்கக்கூடாது. அப்படி இழுத்து சென்றால் மகிழா, அது பெருமையிலே உள்ளதுன்றாங்க சொல்லலாம், தரையில பட்டு துணி ஆடை பட்டுச்சா நீ பெருமை எடுக்கிறேன்டாங்க. இன்னொரு சொல்லுது, மஞ்சர் சௌபகு குயலா, யார் தனது ஆடையை பெருமையோடு இழுத்து செல்கிறாரோ, பெருமைனா என்ன, பூமியில படிச்சுனா பெருமைட்டாங்க, அதுக்கு மேலதான் நீங்க பெருமை இருக்கா பெருமை இல்லையா விவாதம்லாம் தனி, பூமியில பட்டு உங்களுடைய ஆடை இருந்தால் நீங்கள் பெருமையோடு ஆடை எழுந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு நம்முடைய ஆடை, பல பேருடைய ஆடையை பார்க்கிறோம், பூமியில தான் கிடக்கிறது. கார்பரேஷன் காரனுக்கு வேலை மிச்சம், இவங்களே நடந்து 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 இருக்கிற குப்பை கூட எல்லாத்தையும் பேண்ட்லையும் கையிலையும் அள்ளிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. இது மார்க்கத்தில் கடுமையாக எச்சரிக்கப்பட்டது. நாளை மறுமையில அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்கிற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் முனாஃபிகு சில்லகத்தஹு பில் ஹில்ஃபில் காதிபி, ஒருவன் தன்னுடைய பொருட்களை விற்பனை செய்கிறான் பொய் சத்தியம் செய்து, பொய்யான சத்தியத்தை பண்ணி இந்த பொருளை சத்தியமா சொல்றேன், அல்லா மேல சத்தியமா இதுதான் ரேட்டு, நான் இவ்வளவுக்கு தான் வாங்கினேன், அல்லது இந்த பொருள் நீடிக்கும், நல்ல உழைக்கும், கேரண்டி ஆயிருக்கும் அப்படிங்கறத எப்படி சொல்றான், இறைவனின் மீது சத்தியம் என்று சொல்கிறான். அப்படி ஒருவன் சொன்னால் அவனையும் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். பொதுவா வியாபாரத்துல சத்தியமே செய்யாதீங்கிறாங்க, சத்தியம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பறக்கத்தை அழிந்து விடும். சாதாரணமா அனுமதிக்கப்பட்ட சத்தியத்தை கூட, உங்களுடைய பொருள்ல வந்து உண்மையை சொல்லி சத்தியம் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம், அந்த சத்தியத்தை கூட வியாபாரத்துல பண்ணாதீங்கிறாங்க. ஏன், நீங்க பண்ணினாலும் அதுக்கு வெயிட் கிடையாது. ஒரு வியாபாரி சத்தியம் பண்ண, சத்தியம்னா சத்தியத்துக்குரிய வெயிட் இருக்கணும்ல, வியாபாரத்துல ஒருத்தர் சத்தியம் பண்ணினார்னா வந்திருக்கிற கஸ்டமர் யாரும் அதை கேர் பண்ணவே மாட்டாங்க. நீ பாருங்களேன், சாதாரணமா பாருங்களேன், கடையில போய் நின்றுட்டு வேலை கேட்பாரு, வேலை சொல்லி விட்டாரு 10 ரூபா அப்படின்ட்டாரு, 10 ரூபான்னு திரும்ப இல்லைங்க குறைச்சி கொடுங்க, இவர் சத்தியம் பண்ணி சொல்றாருன்னு வச்சுக்குவோம், இல்லைங்க சத்தியமா சொல்றேன், ரேட்டே நமக்கு 10 ரூபா தான், நம்ம 9 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், எனக்கு கட்டுப்படி ஆகாது, சத்தியமா இவ்வளவுதான் முடியும்னு சத்தியம் பண்ணி சொல்றாரு. சொன்னா வந்தவர் என்ன செய்யணும், சத்தியம் பண்ணிட்டாரு இதுக்கு மேல வேற என்ன இருக்குது, சரிங்க கொடுங்கன்னு பணத்தை கொடுக்கணும்ல. அவர் சத்தியம் பண்ணதுக்கு பிறகு இவர் கேட்பாரு, இல்லைங்க பரவாயில்ல குறைச்சு கொடுங்க,
அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் சத்தியத்துக்கு வெயிட் இல்ல, உன் சத்தியத்தை மதிக்கல. அப்ப அல்லாவுடைய பேரை வந்து இவன் மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க கொண்டு பயன்படுத்தினான். அல்லாவுக்கு கோபம் வருமா வராதா? அதான் அல்லாஹ் சொல்றான், ஏன் தேவையில்லாம சத்தியம் பண்ற? வியாபாரத்தில் உன்னை சத்தியம் பண்ண சொன்னா வேற இடத்துல பண்ணு, பிரச்சனை கூடிய இடத்துல பண்ணு, தேவைக்கு பண்ணு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தேவைதான். ஆனா வியாபாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பா அவனுக்கு தெரியும், வியாபாரி வந்து நம்மளை எப்படியாவது லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நம்மகிட்ட பொய் சொல்லுவார் அவன் நினைக்கலாம். அப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் ஏன் சத்தியம் செய்கிறீர்கள்? சாதாரண சத்தியத்திற்கே கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது என்றால், அல்லாவின் மீது பொய்யாக இல்லாததை சொல்லி சத்தியம் செய்தால் அதனுடைய கேடு என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை நபிகளாருடைய காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அகாம ரஜுலுன் சில்லாத்தஹு, தன்னுடைய வியாபார பொருட்களை எல்லாம் பரப்பி வைக்கிறார், ஃபஹலஃப பில்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு வியாபாரம் செய்கிறார். எப்படி? லக்கத அஅதா பிஹா மாலம் யுஅதிஹா, அவர் எதை கொடுக்கவில்லையோ அதையெல்லாம் கொடுத்ததாக, எதுவெல்லாம் இல்லையோ அதுவெல்லாம் இருப்பதாக, பொய்யாக சொல்லி சத்தியமிட்டு தனது பொருளை விற்பனை செய்கிறான். அப்பொழுது நஸலத், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனம் இறக்கி வைக்கிறான், இன்னல்லதீன யஸ்தரூன பி அஹ்தில்லாஹ் வ ஈமானிஹிம், யார் தங்கள் அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட ஒப்பந்தத்தையும் தங்கள் சத்தியங்களையும் அற்பமான விலைக்கு விற்பனை செய்கிறார்களோ, உலாய்கலா ஹலாக்கலஹும் ஃபில் ஆகிரா, மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்பேரும் கிடையாது. வலாயு கல்லி முகமுல்லா, அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா எந்துரு இலையும், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் யோமல் கியாமத்திலே. வலாயு ஜக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். உலகம் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். புகாரியிலே 2675 செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே நாம பார்க்கிறோம். அப்போ பொய்யான சத்தியம் வியாபாரத்திலே கடும் எச்சரிக்கைக்குரியது, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நம்மை தூரப்படுத்தக்கூடியது என்பதை நாம இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த விஷயத்திலிருந்து நாம விலக வேண்டும் என்றார். பொய்யாக இருந்தாலும் பொய் சத்தியமாக இருந்தாலும் எதனால் வருகிறது என்று யோசித்தால் பல காரணங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமாக ஒரு காரணம், நாம செய்யக்கூடிய தவறுகள் நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்யறோம், அந்த தப்பை மறைப்பதற்குத்தான் பல நேரங்களில் பொய் சத்தியங்களை செய்கிறோம், பொய்யை பேசுகிறோம். ஏன் பொய் பேசுறோம்? நாம செஞ்ச தப்பு வெளியில வந்துடக்கூடாது, நாலு பேருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நமக்கு கேவலமா போயிடும், சமுதாயத்தில் அசிங்கமா பேசுவாங்க, நாலு பேர் நம்மளை திட்டுவாங்க அல்லது நம்மளை தண்டிப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும், சமூகத்திலே இழிவு ஏற்படும் அப்படின்றத பயந்து நாம பல நேரங்களில் பொய் பேசுகிறோம் அல்லது பொய்யான சத்தியங்களை செய்கிறோம். இதற்கு மார்க்கம் என்ன சொல்கிறது? சிம்பிளான ஒரு வழி, நீங்க செய்கிற தவறுகளை ஒத்துக்கொண்டால் என்ன? தப்பு செஞ்சிட்டீங்க, மனுஷனுக்கு தப்பே செய்ய மாட்டானா? எல்லாருமே வானத்திலிருந்து குதித்தவர்களா? மலக்குமார்களா? நாம எல்லாம் குள்ளுபணி ஆதவன் யுகுத்தியு பிள்ளையில் வண்ணகா, ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். எல்லாரும் தப்பு செய்யத்தான் செய்வாங்கன்னு மார்க்கம் சொல்லிடுச்சு. அப்ப நீங்க செஞ்ச தப்ப தப்புன்னு ஒத்துக்கொண்டு உங்களை திருத்தினால் என்ன பெரிய கௌரவம் குறைஞ்சிடும் நினைக்கிறீங்க? என்ன பெரிய கௌரவம் குறைஞ்சிட போகுது? அதனால என்ன உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டு போகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டார்களா இல்லையா? நாம இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் இல்ல. நபிகள் நாயகத்தை சமுதாயம் எந்த இடத்துல வச்சிருந்துச்சோ, அல்லாஹ் எந்த இடத்துல வச்சிருந்தானோ, அந்த இடத்தில் இன்றைக்கு நம்ம யாரும் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலே இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தம்மை அறியாமல் செய்துவிட்ட பிழைகளை உடனுக்கு உடன் சமூகத்திலே ஒத்துக்கொண்டார்களா இல்லையா? மறைக்க நினைச்சா மறைக்கலாம் தான், ஆனா ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மறைக்கல. ஏன் மறைக்கல? ஏன் மறைக்கணும்? மறைக்க வேண்டிய தேவை என்ன? தப்பு தான், மனுஷன் தானே நானு, தப்பு நடந்துருச்சு, இனிமே நடக்காம பாத்துக்குவோம், என்ன நான் திருத்திக்கிறேன். எத்தனை தடவை நபிகளாருடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேரித்த மரங்களுக்கு மக்களுக்கு அறிவுரை சொன்னாங்க, ஒட்டி சேர்க்க செய்யாதீங்க. அடுத்த வருஷம் பார்த்தா மகசூல் குறைஞ்சு போச்சு, ரசூலுல்லாஹ்வே திருத்துறாங்க. என்னப்பா ஆச்சு, மகசூல் குறைஞ்சு போச்சே? நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி விவசாயம் பண்ணாதீங்க, நீங்க சொன்னீங்க, நாங்க விட்டுட்டோம், அதனாலதான் இந்த நிலைமை. ரசூலுல்லா தன்னை திருத்துகிறார்கள். அப்படியா சங்கதி? இதுக்குள்ள இவ்வளவு மேட்டர் இருக்குதா? எனக்கு தெரியாத அன்தும் அலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களின் உலக காரியங்களை என்னை விட நீங்கள் தான் அதிகம் அறிந்தவர்கள். எனவே நான் தெரியாம சொல்லிருந்தா அதை விட்டுருங்க. நான் சில நேரத்துல சரியாவும் சொல்லுவேன், சில நேரத்துல தப்பாவும் சொல்லுவேன். சரியா இருந்தா எடுத்துக்குங்க, தப்பா இருந்தா விட்டுருங்க. தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டார்களா இல்லையா? ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துறாங்க, 4 ரகாத்துக்கு பதிலாக 2 ரகாத்துலேயே சலாம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர ஆள் கலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஒரு ஆள் வர்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாரு, அக்குசிரத்தி சலாத்து அம் நசீத யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? ரசூலுல்லாஹ் கரெக்டா தான் தொழுதோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து கேக்குறாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொழுகையை சுருக்கவும் இல்லை நான் மறக்கவும் இல்லை, கிளம்புனீங்கிறாங்க. அவர் திரும்ப விட மாட்டேங்கிறார். ஒண்ணு நீங்க மறந்துருக்கணும், இல்லாட்டி அல்லாஹ் சட்டத்தை மாத்திருக்கணும், ரெண்டுல ஒண்ணு. இல்லையப்பா, உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன இவர் என்ன சொல்றாரு, துல்லியத்தை என்ன சொல்றாரு, இவர் சொல்றது உண்மையா? இருக்கிற சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ரெண்டரை காலத்துல சலாம் கொடுத்துட்டீங்க. அப்படியா, நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான், உங்களை மாதிரி நானும் மறப்பேன், மறந்தால் எனக்கு நினைவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நின்று விட்டு போட்ட தொழுகையை தொழுது விட்டு மக்களிடத்திலே தன் தவறை ஒத்துக்கொள்கிறார்கள். இல்ல இல்ல, கரெக்டா தான் தொலை வச்சோம், போனா எல்லாரும் வாயை பத்தி போயிருப்பார்கள், யாரும் அதை விவாதத்திற்கு ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் நபிகளாயம் என்ன பார்த்தார்கள், தப்புன ஒத்துக்கணும், அவ்வளவுதான், தவறை திருத்த வேண்டும். அப்ப தவறை ஒத்துக்கொள்கிற மனோபக்குவம் வந்தால் பொய்க்கு வேலை இல்லை, பொய் சத்தியத்திற்கு வேலை இல்லை. எத்தனை நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டு திருந்தி சம்பந்தப்பட்ட மனிதர்களிடத்திலேயும் அல்லாவிடத்திலேயும் மன்னிப்பு கேட்கிறவர்களாக நீங்கள் மாறிவிட்டால் அல்லாவுக்கு அதை விட மகிழ்ச்சிகரமான காரியம் ஒண்ணும் கிடையாது. நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அஷத்து ஃபர்ஹம் பி தௌபத்தில் அபத், ஒரு அடியானுடைய மன்னிப்பை பார்த்து அல்லாஹ் பெருமகிழ்ச்சி அடைகிறார். ஒரு தப்பை செஞ்சுட்டு தெரியாம செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு தன்னுடைய தவறை ஒருவன் நினைத்து வருந்தி திருந்தினால் அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு மன்னிக்கிறான், பாலைவனத்திலே தன்னுடைய ஒட்டகத்தையும் தன்னுடைய பயண பொருட்களையும் இழந்து விட்டு நிற்கிற ஒரு பயணி அவற்றை மீண்டும் திரும்ப கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை, அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அல்லாஹ் அடைகிறான். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும், பாலைவனத்தில் தன்னுடைய பொருள் எல்லாம் போயிடுச்சு, வாகனம் போயிடுச்சு, அப்ப இனிமே பயணம் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, ஊரை கடக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆள் காலையா போயிருவோம் என்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் அவனுடைய ஒட்டகம் திரும்ப கிடைத்தால் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதை விட பெருசா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடையும், அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட என் அடியான் தவறு செய்துவிட்டு அந்த தவறை நினைத்து திருந்தி வருந்தி திருந்தி என்னிடத்திலே வந்தால் நான் அதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப நான் திருந்தனா என்னங்கிறேன், தவறை ஒத்துக்கொண்டால் என்னங்கிறேன், உசுறு போயிரு நினைக்கிறீங்களா? நபி தோழருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கட்டத்தில் தவறுகளை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கண்களை குளமாக்க செய்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மாயிஸ் இப்னு மாலிக் அவர்கள் நபிகளாரை வந்து சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ரசூலல்லாஹ் சொல்றாங்க, கால வைஹக், நாசமா போ, நாசமா போங்கிறது நாசமா போகணுங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்றது இல்ல, செல்லமா திட்டுகிற ஒரு வார்த்தையாக அரபியர்களிடத்தில் பழக்கத்தில் உள்ள ஒரு சொல், கால வைஹக், நீ திரும்ப போஸ்தா, அல்லாவிடத்துல மன்னிப்பு கேள், ஒத்துபு இலகி, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேள் அப்படின்னு சூழலா அவரை திரும்ப அனுப்புறாங்க. அவர் ஒரு தப்பு செஞ்சுட்டு வர்றாரு, என்ன சுத்தப்படுத்துங்கிறாரு, திரும்ப போய் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க. சூழலா போயிட்டாரு, கொஞ்ச தூரம் போனவர் திரும்ப வர்றாரு, திரும்ப வந்து தான் சூழலா அல்லாவுடைய தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். திரும்ப திரும்ப சொன்ன உடனே ரசூலுல்லா கேட்கிறாங்க, ஃபீமவுத்தஹிருக, உன்னை நான் எதுல இருந்து சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், மினஸ்ஸினா, விபச்சாரத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்துட்டேன், நான் ஒரு பாலியல் குற்றத்தை செஞ்சுட்டேன், பெரும் பாவத்தை பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாவுக்கு அதுல நம்பிக்கை இல்லை, இவர் செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டாரா, வேற ஏதாவது தப்பு தவறா சொல்றாரா அப்படின்ட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. மஜ்னூன் நூவ, நாளை என்ன பைத்தியமா, ஒரு மாதிரி வந்து பேசி நீங்க விபச்சாரம் பண்ணிவிட்டுங்கிறா இருந்தாலும் பைத்தியமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ், எல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு. அடுத்து சொல்றாங்க, ஷரிப ஹம்ரன், ஏதோ மது ஏதோ அறிந்திருக்கிறாரா, அதனால எதுவும் சொல்றாரா, வாய்கிட்ட வந்து ஊதி பார்த்துட்டு இல்லையே, அப்படியும் இல்லையா, ஆள் தெளிவா தான் இருக்கிறாரு, நல்ல புத்தியோட தான் இருக்கிறாரு, பைத்தியமும் இல்ல. சொன்ன உடனே அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அல்லக கப்பல்த அவு கமஸ்த அவு நல்லர்த்த, எப்ப நீ என்ன பெருசா என்ன செஞ்சிருப்ப, ஏதாவது முத்தம் கொடுத்துருப்ப, அதை நினைச்சுக்கிட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்டோ நினைச்சிட்டு வந்து நிக்கிற, போ போ அல்லாட மன்னிப்புகள், அல்லது ஒரு மாதிரியா பாத்திருப்பேன், ஏற இறங்க காணக்கூடாத காட்சியை வேற மாதிரி ஏதாவது பாத்திருப்பேன், சாடமாடைய மாதிரி செஞ்சிருப்ப,
அதை போய் நீ பெரிய பாலியல் குற்றம் செஞ்சுட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்க, இது அந்த அளவுக்குரிய குற்றம் இருக்காது. நீ போய் அல்லாட்ட மன்னிப்புகள் போ அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா. அவர் இல்ல ரசூலுல்லா, நான் நிஜமாவே தப்பு பண்ணிட்டேன். நிஜமாவே நீ உறவு கொண்டாயா? ஆமா உறவு கொண்டேன், தப்பு பண்ணிட்டேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அழைத்து சொல்கிறார்கள், அப்படியானால் இவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அந்த தோழர் கல் எறிந்து கொல்லப்படுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி பாருங்க, இவர் செஞ்ச தப்பு இவரையும் இறைவனையும் தவிர யாருக்கும் தெரியாது, யாரும் கம்ப்ளைண்ட் கொண்டு வரல, அல்லாஹ்வுடைய தூதரத்துல புகார் பட்டியல வாசிக்கவும் இல்லை. ஆனால் அவர் செய்த தவறு அவருடைய உள்ளத்தை உறுத்துகிறது. தப்பு பண்ணிட்டமே, மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அல்லாஹ் முன்னாடி நான் போய் எப்படி நிக்கிறது, உலகத்துல என்ன தூய்மைப்படுத்திக்கிட்டோம்னா மறுமையில் அல்லாஹ்விடத்துல தப்பிச்சுக்கலாமே. நேரடியாக தான் செய்த தவறை ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்டதுக்கான பரிசு வெறும் கேவலம் அல்ல, வெறும் தண்டனை அல்ல, வெறுமனே ஏதோ சின்ன இழப்பு அல்ல, தன்னுடைய உயிரையே அதற்காக கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து வந்து சொல்லுகிறார். தெரியாம சொல்லல, ஆல்ரெடி அவருக்கு தெரியுது இதுக்கு தண்டனை மரண தண்டனை தான், ரசூலுல்லா கொல்லுமாறுதான் உத்தரவிடுவார்கள், நம்ம உயிர் போகும், உயிரே போனாலும் பரவாயில்லை, தான் செய்த தவறிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினார்களே. அந்த தோழர்களுடைய பாரம்பரியத்தில் அந்த தோழர்களுடைய பாடத்தை படிக்கிற நாம், அவர்களுடைய வரலாற்றை நினைவு கூறுகிற நாம், அற்பத்திலும் அற்பமான சின்னஞ்சிறிய காரியங்களை செய்துவிட்டு அதனால் ஒரு திட்டுவார்களோ ஏசுவார்களோ பேசுவார்களோ, உடனே போய் ஏன்பா லேட்டு, உடனே ஒரு போய் எதை செஞ்சாலும் அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு சில பேருடைய வாயிலிருந்து ஆச்சரியமா இருக்கும், எப்படி இப்படி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து மகளே, அந்த மாதிரி வாயிலிருந்து பொய் புழுத்து கொட்டிக்கிட்டே இருக்கும், உன்னை கேட்டோன்னு அடுத்து அதுக்கடா அடுத்து அதுக்கடுத்து அடுத்து எல்லாம் பொய்யாவே இருக்கும். எப்படா இவ்வளவான பொய்ய ஸ்டாக் வச்சாங்க, ஆச்சரியப்படுகிறார் அவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இப்படி வந்து சொல்லுகிறார்கள் சொன்ன, அதுக்கு பிறகு பாருங்க அதுல உள்ள ஹைலைட் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு குற்றத்தை ஒருத்தர் செஞ்சு தண்டனை அனுபவிச்சா சமூகத்துல பலரும் பல மாதிரி பேசுவாங்கல்ல, என்னதான் மனு செய்வேன், தப்பு பண்ணிட்டான், என்னமோ இவங்க வாழ்க்கையில தப்பே நடக்காத மாதிரி சில பேர் மத்தவங்க செய்யற தப்பை விமர்சனம் பண்ணுவாங்க, ஆச்சரியமா இருக்கும், இவர்களுடைய வாழ்க்கையில தப்பே நடக்காதா, இவங்க பாவங்களே செஞ்சிருக்க மாட்டாங்களா, அடுத்தவ செஞ்ச பாவத்தை இப்படி ஹைலைட்டா இவ்வளவு மிகைப்படுத்தி பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு, அவனுக்கும் அல்லாவுக்கும் உரியது, சுட்டி காட்டிட்டு போ, தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுப்புட்டு இவர் என்னமோ வானத்திலிருந்து குதிச்ச புனிதர் மாதிரி தன்னிடத்துல எந்த தவறும் நிகழாது, உன்ட்ட இந்த தப்பு நடக்காம இருக்கலாம், வேற தப்பு இல்லாம இருக்குமா, ஏதாவது ஒரு தப்பு இருக்குதானே செய்யும், அந்த தப்பு அவங்க நில மாட்டி நாளைக்கு அவன் உன்னை பத்தி வாட்ஸ்அப்ல எழுதுனா, நான் அவன் அந்த மேட்டர் பேஸ்புக்ல எழுதுனா, அவன் நாளைக்கு மேடை போட்டு பேசுனா உன் உள்ள எப்படி கொதிக்கும், அதை யோசிக்கிறது இல்லை. இப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, அதே மாதிரி அந்த காலத்திலயும் பேச்சு வருது, அவர் மீது அவர் அடிச்சு கொல்லப்பட்ட பிறகு பலரும் பல மாதிரி பேசியிருப்பாங்க, தப்பு பண்ணி விட்டான், சரியான தண்டனை தான் கொடுத்து விட்டாங்க சொல்றது பற்றியெல்லாம் பேசப்பட்டிருக்கும். நபிகள் ஆயம் சொல்லுகிறார்கள், யாரும் அவரை இழிவாக கருதிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறார்கள், லக்கது தாப தௌபத்தன், அவர் இறைவனிடத்திலே ஒரு மன்னிப்பை பெற்றுவிட்டார். லவ் குசிமத்து பைன உம்மத்தின், அது ஒரு மிகப்பெரிய சமூகத்திற்கு மத்தியிலே அந்த மன்னிப்பை பங்கு வைத்தால், லவசியாத்துகும், அந்த மன்னிப்பு அத்தனை பேரையும் சூழ்ந்து கொள்ளும், எல்லார் பாவத்தையும் மன்னிக்கிற அளவுக்கு அல்லாஹ் இவருக்கு பாவ மன்னிப்பு அளித்திருக்கிறான் என்று அண்ணல பெருமகனார் சொல்கிறார்கள். அப்ப தவறுகளை ஒத்துக்கொள்கிற காரணத்தினால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அப்ப நாம தவறை ஒத்துக்கொண்டால் என்ன என்று கேட்கிறேன். இந்த செய்தி புகாரியில 6824வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அதே செய்தியினுடைய தொடர்ச்சியிலேயே காமிதியா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்க வந்து அதே மாதிரி சொல்றாங்க, தஹிர்னியா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன தூய்மைப்படுத்துங்க, மாயிஸுக்கு சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்றாங்க ரசூலுல்லா, இருஜியோ நீ இருஜியோ நீ திரும்ப போ, வஸ்தக்ஃபிரில்லா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேள், ஓ தூபி இலைஹி, அவன் பக்கம் திரும்பு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அராக்க துரீது அன் துரத்திதனி கமா ரத்தத்த மாயிஸ் பின் மாலிக், அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸ் பின் மாலிக்கை நீங்கள் திரும்ப அனுப்பியதை போல என்னையும் திரும்ப அனுப்ப நினைக்கிறீர்களா, நான் தப்பு செஞ்சிட்டேன், தண்டனை கொடுங்க. ரொம்ப தெளிவாக அந்த பெண்மணி பேசுகிறார். அப்புறம் ரசூலுல்லா அந்த பெண்ணுடைய வயிற்றுல கரு உண்டாயிருக்கிறது, குழந்தை உண்டான நிலையில வந்திருக்கிறான், தப்பு பண்ணிட்டேன்னு, அப்ப குழந்தைய பெத்தெடுத்துட்டு வா, குழந்தைய பெத்தெடுத்துட்டு வர்றாங்க, அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறாங்க, தப்பு உறுத்திக்கிட்டே இருக்கு, தப்பு செஞ்சிட்டமே மன்னிப்பு பெறணுமே. சில நேரத்துல ஒரு நேரத்துல அந்த நினப்பு வந்தா கூட ரெண்டு மாசம் கழிச்சா நினப்பு மாறிடும். இந்த அம்மா குழந்தையை பெறுகிற காலம் வரைக்கும் இருக்கிறார்கள்,
மீண்டும் குழந்தையோட ரசூலுல்லாட்ட வர்றாங்க. ரசூலுல்லா சொல்றாங்க, குழந்தைக்கு பால் ஊட்டின காலத்துக்கு பிறகுதான் மரண தண்டனை கொடுக்க முடியும். ஒரு சஹாபி குழந்தையை பொறுப்பேற்றுக் கொள்கிறார், அவர் கையிலே குழந்தை ஒப்படைக்கப்படுகிறது, அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இந்த செய்தி முஸ்லிமிலே 3607 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? நாம் ஒன்றும் புனிதர்கள் இல்லை, மனிதர்கள் தான். மனிதர்கள் என்றால் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறுகளை ஒத்துக்கொள்வதனால் உலகத்திலே ஒரு சிறு கேவலம், ஒரு சிறு மரியாதை குறைவு ஏற்படுவதை போல தெரியும். இந்த கேவலத்திற்கு அஞ்சு மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் அப்படித்தான் எச்சரிக்கிறார்கள். உலகத்தினுடைய தண்டனை வேதனை எளிது மறுமையோடு ஒப்பிடுகிற பொழுது. நபிகளாருடைய காலத்திலே ஒரு மனிதர், ஒரு நபித்தோழர் தன்னுடைய மனைவியின் மீது குற்றச்சாட்டை சொல்கிறார். என் மனைவி ஒழுக்கம் கெட்ட தரமா நடந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் உள்ள சட்டம் என்ன? இது மாதிரி ஒரு பெண் மீது விபச்சார குற்றச்சாட்டை சொன்னால் அவர் 4 சாட்சி கொண்டு வரணும். ரசூலுல்லாஹ் 4 சாட்சி கேட்கிறாங்க. அர்பாத் சுஹதா 4 சாட்சியை கொண்டு வாங்குறாங்க. யார்கிட்ட? சொந்த கணவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் நடுங்கிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சொல்றீங்க? என் பொஞ்சாதி தப்பு செஞ்சான்னு சொல்ற, நான் போய் 4 சாட்சியை கொண்டு வரணுமா? அப்பதான் நீங்க தண்டிப்பீங்களா? எப்படி ஏத்துக்க முடியலையே, அவளை வெட்டி போட்டுட்டு வந்துருவான் ஒரு ஆம்பளை, நீங்க என்ன 4 சாட்சி வேணும்னு கேக்குறீ அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட ஃபைட் பண்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்பாத்த சுஹதா 4 சாட்சியை கொண்டு வா, ஓய் இல்ல ஹத்துன் ஃபீ லஹரிக்க, இல்லன்னா உன் முதுகு தோல் பிஞ்சிரும். எதுக்கு 4 சாட்சி கொண்டு வரலாட்டி அவருக்கு 80 கசையடி கொடுக்கணுமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, வல்லாஹு யஅலமு இன்னில சாதிக், அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் உண்மையாளன் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னில அருஜு அன் யஜஅலல்லாஹு மின்ஹா மக்ரஜன், அல்லாஹ் எனக்கு ஒரு வழியை காண்பிப்பான் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவர் பொறுமையோடு இருக்கிறார். அல்லாஹ் வசனம் இறக்கிறான். இந்த மாதிரி மனைவியின் மீது குற்றச்சாட்டு சொன்னால், அவர்களை தவிர வேறு சாட்சி அதற்கு இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 4 முறை அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து, வல்லதீன எருமூன அசுபாஜகம் வலம் யகுல்லஹும் சுஹதாவு இல்லா அன்புசிஹிம் ஃபஷஹாதத்து அஹதிஹிம் அர்பாஹு ஷஹாதாத்தின் பில்லாஹி இன்னவுல மின சாதுகீன், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி என் மனைவி தப்பு பண்ணிட்டா, நான் உண்மையைத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். 5வது முறையாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு, உல் ஹாமிசத்த அன்ன லானத்தல்லாஹி அலைஹி இன்கான மினல் காதிபீன், இந்த விஷயத்திலே நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டும்னு அவன் அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். அதே மாதிரி அதுக்கு மறுப்பாக அந்த பெண்ணும் துவா செய்யணும். இந்த சட்டத்தை நபிகள் நாயகம் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சத்தியம் பண்றார். அவர் 4 தடவை சத்தியம் பண்ணிட்டார், 5வது தடவை சாபத்தை கேட்க போறார். நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மேல வரட்டும்னு கேட்க போறார். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை பார்த்து, யா ஹிலால், ஹிலாலே, ஹிலால் இப்னு உமையா அவருடைய பேர், யா ஹிலால், ஹிலாலே, இத்தக்கில்லா, அல்லாஹ் பயப்படு, இன்ன அதாபத் துன்யா, இந்த உலகத்தினுடைய தண்டனை என்பது, அகவனமின் அதாபில் ஆகிறா, மறுமையின் வேதனையை விட மிக மிக லேசானது. அல்லாஹ் பயந்துக்க, உண்மையா இருந்தா செய், இல்லாட்டி செஞ்சிடாத, நான் உண்மையா இருக்கிறேன் அவர் செஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த பெண்மணி சத்தியம் பண்றாங்க. அந்த பெண்மணி 5வது தடவை சத்தியம் பண்ண போறாங்க. அப்ப பெண்ணணி பாட்டுறாங்க, சொல்லுதான்மா யோசிக்க, உலகத்தினுடைய தண்டனையை விட மறுமையினுடைய தண்டனை பெருசு, அறிவுரை சொல்றாங்க. கொஞ்சம் யோசிக்கிறாவா, ஒரு நிமிஷம் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு லேசா நிக்கிறா. நின்ன பெண்ணு உடனே அடுத்த நிமிஷத்துல, வல்லாஹி லா யஃப்லஹு கௌமி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய சமுதாயத்தை நான் இழிவுபடுத்தி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டான். இப்ப இங்க என்ன கவனிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அறிவுரையை கவனிக்கணும். உலகத்தில் ஏற்படுற கேவலம் கேவலம் இல்லை, ரொம்ப நாளைக்கு நீடிக்க வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல பெரிய பெரிய அளவுல மீடியாக்களை பிளாஷ் பண்ணி பயங்கரமா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு விவாதிக்கப்பட்ட மேட்ரு எவ்வளவு நாளைக்கு விவாதிக்கிறாங்க? 1000 கோடி சுருட்டிக்கிட்டு மழையா போயிட்டாரு, எத்தனை நாள் பேசினார்கள், இன்னைக்கு யாரு பேசுறா, யாருக்கு தெரியும், முடிஞ்சு போச்சு. சொத்து குவிப்பு வழக்கு பரபரப்பா இருந்துச்சு, இப்ப இன்னைக்கு லெவல் என்ன சுப்ரீம் கோர்ட்ல, யாருக்கு தெரியும், 4 நாளைக்கு உலகம் பேசும், 5வது நாள் எல்லாம் மறந்து போகும். இதுக்கு அச்சப்பட்டு கொண்டு உலகத்தினுடைய கேவலம் 4 நாள் 10 நாள் 4 மாசம் நம்மள 4 பேர் தப்பா பேசுவாங்களே என்பதற்காக நாம பொய்யை பேசி
பொய் சத்தியம் செய்து அல்லாவிடத்திலே குற்றவாளிகளாக நிற்க வேண்டுமா என்பதை நாம் யோசித்துக் கொண்டாலே நாம் இந்த பொய் சத்தியத்திலிருந்து விலகி வெளியில் வந்து விடலாம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பொய்யிலே பெரும் பொய் எது தெரியுமா? பொய்ய பத்தி நிறைய சொல்லிட்டு, சாட்சியில பொய், சத்தியத்துல பொய், கேட்காத விஷயங்களை கேட்டதையெல்லாம் பேசுறது பொய், அப்படியெல்லாம் சொல்லிட்டு பொய்யில் பெரும் பொய் எது தெரியுமா? அதை விளக்குறாங்க ரசூலுல்லாஹ். இன்னமின் ஆலரில் ஃபிரா, பொய்யிலே மிகப்பெரிய பொய் எது தெரியுமா? ஐயத்தியர் ரஜுலு இலா கைரி அபீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய தந்தை அல்லாதவனை தந்தை என்று சொல்வது பொய்யிலே பெரிய பொய். இந்த பொய் நம்ம சமூகத்தில் இருக்குதா? இருக்கத்தான் செய்யுது. குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறோங்கிற பேரில் வளர்க்குறாங்க. இஸ்லாத்தில் ஒரு குழந்தையை வளர்க்கலாமா? வளர்க்கலாம். ஆனால் அதை குழந்தைகளை வளர்க்கலாம், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அவர்களை படிக்க வைக்கலாம், மார்க்கத்தில் தப்பு கிடையாது. ஆனால் குழந்தைகளை எடுத்து வளர்க்கிற காரணத்தினால் அவர்கள் நம்முடைய குழந்தைகளாகவே ஆகிவிடுவார்களா? நாம் அவர்களுக்கு பெற்றோராக ஆகிவிடுவோமா? அதுக்கு மார்க்கத்தில் இடம் கிடையாது. ஆனால் அப்படித்தான் இருக்கிறது. ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே பிள்ளை இல்லை, என்ன பண்றது? 4 வருஷம் பாக்குறாங்க, ஒரு 10 வருஷம் பாக்குறாங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு குழந்தை இல்ல, நம்ம எப்படி இருக்கிறது? தனிமையாவே இருக்கிறோமே, விரக்தியா இருக்குத. அப்ப நாம ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துருவோம் சொல்லிவிட்டு வெளியூர்ல வந்து ஒரு 6 மாசம் குழந்தை, 1 வருஷம் குழந்தை, 2 வருஷம் குழந்தை, ஏதாவது ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. குழந்தை இல்லைன்னா அது ஒரு சோதனை தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த சோதனைக்கு உங்களுக்கு நன்மை உண்டு சொல்றான்ல, அவன் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை வழங்குகிறான், அவன் நாடியவர்களுக்கு பெண் மக்களை வழங்குகிறான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து வழங்குகிறான், அவன் நாடியவர்களை ஒன்றுமில்லாத மலடர்களாக அவன் விட்டு விடுகிறான். எல்லாம் அவன் கைவசத்தில் இருக்கிறது. ஒன்னும் பொறுத்துக்குங்க, அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. குழந்தைகளை கொண்டு வந்து வளர்க்குறோங்கிற பேர்ல இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லியே வளர்க்குறாங்க. சில பேர் ஊர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து 2 வருஷம் இங்க இருந்துட்டு 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு 3 மாசம் குழந்தைய எடுத்துக்கிட்டு ஊருக்கு போறது எதுக்கா? ஊர்ல உள்ள எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு. நம்ம பிள்ளை பிறந்து போனோம்ல, குழந்தை உண்ட போன உடனே குழந்தை உண்டாச்சு, பிறந்து ஒரு வயசு ஆயிடுச்சு பிள்ளைக்கு, வந்திருக்கிறோம், வெளியூர்ல வந்துட்டு ஊர்ல போய் ஏமாத்துறதுக்கு. ஊர் உலகத்தை ஏமாத்தலாம், அல்லாஹ் ஏமாத்த முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான், யார் உங்கள் குழந்தை? அந்த குழந்தையுடைய டெபினேஷன் அல்லாவே வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான்? நீங்கள் பெற்ற, நீங்கள் வந்து யார் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அவள்தான் அந்த குழந்தைக்கான உண்மையான தாயாக இருக்கிறாள். இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாயி வலதுனஹும், யார் அவர்களை பெற்றெடுக்கிறார்களோ அவர்களே தாய்மார்கள், அவங்கதான் நிஜமான அம்மா. யாரோ ஒருத்தி பெற்றிருப்பா, ஏன் புள்ள நான் தான் அம்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி யார் பெற்றெடுத்தாரோ, தந்தையோ, யாருடைய உயிரணுவில் அந்த குழந்தை உருவானதோ அவர் தான் நிஜமாக அந்த குழந்தைக்குரிய தந்தை. ஒமா ஜால அதுலியாக்கும் அபுனாக்கும், நீங்கள் எடுத்து வளர்க்கிற குழந்தைகள் உங்கள் குழந்தைகளாக ஆகிவிட மாட்டார்கள். அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான்னு சொல்றான். ஆனா நாம குழந்தையை வளர்க்கிறோங்கிற பேர்ல இந்த மாதிரி ஒரு பெரும் பொய்ய சொல்லி, இது பொய்யில பெரும் பொய்ங்கிறான். எவனோ சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒரு குழந்தைய நான் சொந்தம் கொண்டாடுவது மார்க்க அடிப்படையில் பெரும் பொய் என்று நபிகள் எச்சரிக்கிறார்கள். குழந்தை வளர்க்கிறதா இருந்தால் எடுத்து வளர்த்துட்டு போங்க, எடுத்து வளர்க்கிறேன்னு சொல்லி வளங்க. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நம்மளை எடுத்து வளர்த்தவங்க தான் இவங்க, நம்ம அத்தாவங்க அத்தாவும் அம்மாவும் இவங்க கிடையாது. நாளைக்கு பிற்காலத்தில் தெரிஞ்சா என்னதுக்காகும்? புள்ள உங்க மேல அந்த பாசம் குறையும்ல, தங்களுடைய சொந்த தாயை நோக்கி தந்தையை நோக்கி போவாங்கல்ல, ஏன் இந்த சிக்கல்? யாராவது ஒருத்தரை கூட்டி விழுந்து வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவன் பெரிய ஆள் ஆயிடுவான், அதுக்கு பிறகு உங்க வீட்டில் குடும்பத்தில் சிக்கல் வருமா வராதா? அவனுக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு, அப்படின்னா குடும்பத்தில் மகரம் எல்லாம் பேணணும். நம்ம மார்க்கத்தில் நீங்க மூத்தா போயிருவிய, உங்க சொத்தை எல்லாம் அவன் எடுத்துக்குவான் வாரிசின் அடிப்படையில், சொந்த பந்தங்கள் சண்டை போடுவாங்களே, கூட பிறந்த அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, நம்ம அண்ணன் சொத்து நமக்கு கிடைக்காம எவனோ பெத்த பிள்ளைக்கு போகுத, சண்டை வருமா வராதா? அப்ப இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கிற காரணத்தினால் நபிகள் ஆயம் சொல்கிறார்கள், இன்னமின் ஆலமில் ஃபிரா, பொய்யிலே மிகப்பெரிய பொய் என்பது ரஜுலுலா கைரி அபீஹி, ஒரு மனிதன் அவனுடைய தந்தை அல்லாதவர்களை தந்தை என்று அழைப்பது பொய்யிலே பெரும் பொய் என்று சொன்னார்கள். இன்னும் இந்த பெரும் பொய் கொடுத்தும் பொய்யிலே அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் எது என்பது குறித்தும்